கட்சி வீணாவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்றும் சசிகலா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரிடம் தொலைபேசியில் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. அந்த ஆடியோவில் சசிகலா இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிச்சயம் வர்றேன், நான் வந்து இனிமே வந்து இந்த கட்சி வீணாவதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அம்மாவுடைய இந்த ஆட்சி தொடரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவங்க அதுக்கு ஒத்து வராமல் தனியாகவே நிற்கிறோன்னு சொல்லி நின்று இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. அதனால் இப்போ வந்து தொண்டர்களுடைய கடிதங்கள் அவ்வளவு வந்தபடியே இருக்குது. எல்லாரும் நீங்கள் வந்து காட்சி எடுத்தாதான் நல்லதுங்கிற முடிவுகளை சொல்லிட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.